பாஸ்கரும் மோகனும் ஒரே கம்பெனியில் பல ஆண்டுகளாக வேலை செய்து வந்தார்கள். அவர்கள் நெருக்கமான நண்பர்களாய் இல்லாவிட்டாலும் ஒருவர் மேல் ஒருவர் நல் மதிப்பு வைத்திருந்தார்கள். இதுவரை யூனியன் தேர்தல் போன்ற காரியங்களில் தலையிடாமல் தன்னுடைய வேலையில் ஜாக்கிரதையாக இருந்த மோகன் திடீரென்று யூனியன் தேர்தலிலே ஈடுபாடு கொள்ள ஆரம்பித்தான். அலுவலகம் முடிந்து வீடு செல்லாமல் பல மணி நேரங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தனக்கென ஒரு கூட்டத்தை சேர்த்துக் கொள்ள முயற்சி எடுத்தான். தன்னுடைய வேலையில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாக இருக்கும் பாஸ்கர் மோகனிடத்தில், அன்பாய், வேலையில் கவனமில்லாமல் இப்படி தேர்தலில் நாட்டம் கழுவது சரியானது அல்ல என்று ஆலோசனை கூறினான். பாஸ்கரின் நல்ல ஆலோசனை மோகனின் இருதயத்தில் ஒரு வெறுப்பை உண்டாக்கியது. ஆனால் பாஸ்கர் தனக்கு தேர்தல் பிரச்சாரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்தான். வேலை நேரத்தை வீணாக்க விரும்பாத பாஸ்கர் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதில் ஜாக்கிரதையாக இருந்தார். இதனால் பாஸ்கர் தேர்தல் வேளையிலே மோகனுக்கு உதவி செய்ய இயலவில்லை. இது மேலும் மேலும் மோகனினுடைய இதயத்திலே ஒரு கசைப்பை உண்டாக்கியது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, மோகன் யூனியன் தேர்தலில் வெற்றி பெற்று விட்டான். இந்த பதவியை கையில் வைத்துக் கொண்டு தன்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யும் பலருக்கு பலவிதமான இடையூறுகளை செய்து வந்தான். சரியான காலகட்டத்திலே பதவி உயர்வு பெற வேண்டிய பாஸ்கர் எதிர்பார்த்தபடி பதவி உயர்வை பெற்றுக்கொள்ள இயலவில்லை. மகளின் திருமணத்திற்காக கம்பெனியிலே கடன் வாங்க பாஸ்கர் கொடுத்த விண்ணப்பமும் பயனற்றதாக போய்விட்டது. இவ்வாறு எந்தெந்த காரியங்களில் பாஸ்கருக்கு இடையூறு செய்ய முடியுமோ அதையெல்லாம் மோகன் செய்து வந்தான். இப்படி மோகன் செய்த அத்தனை காரியங்களையும் பாஸ்கர் அறிந்திருந்தாலும் ஒருவரிடத்திலும் மோகனை குறைவாக பேசவில்லை. அடுத்த மாவட்டத்தில் நடைபெற்ற யூனியன் தேர்தலிலும் மோகன் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டான். அந்த சனிக்கிழமை அடுத்த மாவட்டத்திற்கு சென்று பிந்தைய இரவில் திரும்பி வந்த மோகனின் கார் மரத்திலே மோதி விபத்துக்குள்ளானது. அதிகமான இரத்தம் வெளியேறியதால் உயிருக்கு போராடி கொண்டிருந்தான். பல இடங்களில் அவனுக்கு இரத்தம் கொடுக்க தேடி அலைந்தாலும் எங்கும் அது கிடைக்கவில்லை. இந்த செய்தியை அறிந்த பாஸ்கர் மோகனுக்கும் தனக்கும் ஒரே இரத்தம் என்பதை ஏற்கனவே அறிந்திருந்தபடியால் பாஸ்கர் தானாகவே மருத்துவமனை சென்று தன்னுடைய உடலிலிருந்து இரத்தத்தை எடுத்து மோகனுக்கு கொடுக்க முடிவு செய்தான். வெளியே தெரியாமல் இந்த காரியத்தை செய்து அவன் வீடு திரும்பினாலும் இரண்டு நாட்களுக்கு பின் மோகனுக்கு உண்மை தெரிந்தது. தான் பல வகைகளில் பாஸ்கருக்கு தீமையை செய்தாலும் என் உயிர் காக்க எப்படி அவன் இரத்தம் கொடுத்தான் என்பதை எண்ணி எண்ணி மனம் குமரினான். இரண்டு நாட்கள் கழித்து மோகனை பார்க்க மருத்துவமனை வந்த பாஸ்கரின் கரங்களை பிடித்துக் கொண்டு தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டான். அன்பு நண்பரே, உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருவர் நீங்கள் எதிர்பார்த்தது போல உங்களுக்கு உதவி செய்யவில்லை என்பதால் நீங்கள் அவர்களுக்கு ஏதாவது வேதனைகள் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறீர்களோ? அப்படி என்றால் நீங்கள் இன்னும் தேவனை அறியவில்லை என்ற அர்த்தம். அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. என்ன, அன்பு செலுத்துவோமா?